Hi friends, I'm here. I'm here. I'm super interesting. So title ni paathirupinga snake inside our home. It's actually our planned video um kediyadhu. Snake vandha nama plan panni veettu kootta varum mudiyadhu. Idhu edarche nadandhadhu. So idhu eppo nadanchun paathina pona month 9th 10th andha time nenikiren. Enna achu naanga or video vandha inga shoot pannitirundhom. Indha thala vachi or unboxing video enna or video on pannitirukom. Panni mudichittu konja naan kalichu naan andha video annike vandha podanonra or thought irundhanaala eppadi solradhu 6 o'clock ulla poittu editing panni vera level annike mudichu avanonte 8 o'clock vandha video release panni potaachu. Potittu வீட்டு கிளம்பலாம் அப்படினு பிளான் பண்ணி கிளம்பியாச்சு அதுக்கு முன்னாடி சம மழை இந்த ஏரியால வந்து சம மழை அடிச்சிருந்துச்சு மழை அடிச்சதுக்கு அப்புறம் சரி ஓகே மழை ஓரளவுக்கு நின்னதுக்கு அப்புறம் வீட்டு கிளம்பலாம்னு சொல்லி வெளிய வரேன் ஷர்லி வந்து வெளிய வந்தாச்சு வெளிய வந்து டான்சிங்லாம் பண்ணிட்டாங்க ஷர்லி என்ன டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அப்படினு கேக்கல கேமரா ஷேக் பண்ணாத டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க அது ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட சிபி பிளஸ் கேமரா இருக்குல அதுல ஒரு ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா மோஷன் ட்ராக்கிங் இருக்கும் அது கொஞ்சம் அப்படி சொல்ற ஒரு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் அது நம்மள யாரோ ஒருத்தங்க அப்படியே பாத்துட்டு இருக்க மாதிரி ஒரு வாட்ச் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அந்த பிக் பாஸ் So, we வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கேமரா என்ன ஆயிருச்சு அப்படினா லெஃப்ட் சைடு நாங்க வீட்டுக்குள்ள போயும்போது எங்களை அப்படியே ஃபாலோ பண்ணி வந்ததனால அது இப்படி டர்ன் ஆகி அப்படியே ஸ்டக் ஆகி நின்னுச்சு சோ அதனால அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் கேமரா வந்து அந்த சைடு ஃபேஸ் பண்ணி இருந்துச்சு 8 மணி போல 8 ஆ 9 மணி இருக்குமா நைட் 10 o'clock 10 o'clock ஆயிருச்சு 10 o'clock அந்த டைம்ல வந்து நான் உங்களுக்கு அந்த CCTV footageலாம் நீங்க போடுவேன் நீங்க பாத்துக்கோங்க அதுல வந்து ஷர்லி அக்கா டான்ஸ் ஆடுவாங்க அப்படியே அந்த CCTV இங்க வந்து கூப்பிடுறாரு கம் ஆன் கம் ஆன் அப்படி சொல்லி See, அது வந்து நீங்க பண்ண டியிலே நால ஓகேவா நான் எவ்ளோ நேர வாங்க 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 வெயிட் பண்ண நீ வரல சரி நான் கொஞ்சம் என்டர்டெயின் சரி ஓகே அதுக்கு அப்புறம் தான் மெயினான காட்சியிலே இருக்கு சோ ஷர்லி அக்கா டான்ஸ் ஆனாலும் ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து ஷர்லியோட அப்பா கால் பண்ணி எப்போ வரீங்க நான் பாப்பா வந்து அவங்க வீட்ல இருந்தா ஐசக் வந்து அவங்க வீட்ல இருந்தா சோ கால் பண்ணி கேட்டாங்க எப்போ வரீங்க டைம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு பாத்து சீக்கிரம் வாங்க அப்படி சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லி ஃபோன் பண்ணி வச்சாச்சு வச்சதுக்கு அப்புறம் ஷர்லி அக்கா நிக்கறாங்க கரெக்ட்டா இதே ஸ்பாட் ஆனா அந்த CCTV footage கிட்டத்தட்ட ஒரு 15 20 வாட்டி பார்த்து நானே வேற லெவல்ல சிரிச்சேன் நான் அந்தத்துல கேட் பக்கத்துல நின்னு இருக்கேன் இமேஜின் பண்ணியோ கேட் பக்கத்துல இருக்கேன் இவங்க இருந்து இப்படி டான்ஸ் ஆடிட்டே இருக்காங்க கரெக்ட்டா ஸ்னேக் ஏய் அப்பலாம் டான்ஸ் ஆல ரொம்ப ஓவர் பண்ணாதீங்கனே ஸ்னேக் இருந்த இடம் பாத்தீனா இங்கதான் டேய் ஒரு ஸ்னேக் இருக்கு இன்னொரு ஸ்னேக் இருக்கு ஏய் ஏர்க்கனே ரொம்ப பயந்தவனாரு இந்த இடத்துல தான் பாம்பு இருந்துச்சு एक्चुअली இவ்ளோ பெருசா இருந்து இதுல இருந்து அந்த மேல டிப்ல உட்கார்ந்து இருந்தது இங்க இருந்து இது வரைக்கும் அதோட வால் இருந்தது சோ அந்த ஸ்னேக் வந்து பாத்தீங்கன்னா நான் காமிச்சல இந்த பிளேஸ்ல தான் இருந்துச்சு பட் அது என்ன ஏன்னா அப்படியே சுத்தி 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 மேல இருந்து திருப்பி ஒரு ஃப்ளோல வர கீழ இருந்து தலைய மட்டும் நீட்டி நிக்குது இப்படி அத பார்த்து ஷர்லி வந்து சமையா பயந்துட்டா பயந்துட்டு ஓடி என்கிட்ட வந்து இது பாம்பு தானே அது பாம்பு தானே சிங்கத்துக்கு கூட விளையாடிட்டு இருக்கணும் அப்படினா கூட ஜாலியா விளையாடிட்டு இருந்தலாம் பட் ஏ இருங்க ஒரு சிங்கத்தை கூட்ட வரேன் சிங்கத்தை கூட்ட வர போறியா விளையாடிட்டு சொல்லிட்டு இருக்கேன் இரு அது சரி அப்புறம் அந்த பாம்பு அதுக்கு அப்புறம் நான் வேற பார்த்தேன் பாருங்க பார்த்து அதுக்கு அடுத்த ஒரு ஒரு 2 நிமிஷம் ரெண்டு இல்ல 1 மினிட் என்ன நடந்ததுனே தெரியாது உடனே உடனே எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கேட்டை பூட்டிட்டு சொல்லி நீ வெளியே போ அந்த எப்படி சொல்ற கத்தி படத்துல விஜய் வந்து சொல்லுவார்ல உள்ள போ பெட்டி எடுத்து உள்ள வேண்டுற மாதிரி திங்ஸ் எடுத்துட்டு ஓடு அப்படின்னு சொல்லி ஷர்லியை திறந்துட்டு
கதவு பூட்டிட்டு ஒரே ரன்னிங், கார் எடுத்துட்டு ஓடிட்டேன். ரெண்டு நாள் இந்த வீட்டு பக்கம் வரலையே, ரெண்டு நாள் லீவு, ஆபீஸுக்கு ஷூட்டிங் எல்லாத்துக்குமே லீவு. இடப்பட்ட காலத்துல ஒரு ரெண்டு மூணு நாள் வீடியோ வந்து இல்லாம இருந்திருக்கும். அது இதுதான் காரணம், அந்த பாம்புனாலதான். ஆக்சுவலா வந்து அன்னைக்கு வீடியோ எடுத்திருக்க வேண்டியது, பட் ஆனா இருக்கிற பயத்துல ஓடியாச்சு. அப்ப ஐடியா இல்ல வீடியோ போடுறதுக்கு, ஒரு ஐடியா எனக்கு இல்லவே இல்ல. ஏன்னா வெளியே போய் நான் என்ன பண்ணுவேன், ஷேர்லி அனுப்பி விட்டுட்டு இங்க இருந்து வெளியே போயிட்டு வெளியே நின்று ரெண்டு போட்டோஸ் மட்டும் எடுத்திருந்தேன். அந்த டைம் வந்து எனக்கு வீடியோ எடுக்க கூட தோணல. ஏன் அப்படின்னா, ஷேர்லி வந்து வெளியே சொல்றாங்க பாம்புங்கெல்லாம் பறக்கும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. என்ன பறக்குமா எனக்கு, அது கண்ணு குத்து எல்லாம் சொல்லிருக்காங்க. அது வேற சொல்றான், பாம்பு நேரா ஃப்ளை பண்ணி கண்ணுக்குள்ள போயிடும். கண்ணு ஆக்சுவலி மரம் ஏற பாம்பு கண்ணு குத்துன்னு சொல்லிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த பாம்பு எதுக்கு பயந்துருக்கு அப்படின்னா, கீழே மழை பெஞ்சு செம தண்ணி. ஸோ அந்த பாம்பு என்ன யோசிச்சிருக்கு, தண்ணியில் மாட்டி நம்ம செத்துடக்கூடாதுன்னு சொல்லி செடிக்கு மேலே ஏறி நின்றுருக்கு. அது பயந்து போய் தான் மேலே ஏறி இருக்கு. அதை பார்த்து பயந்து நான் வெளியே போயிருக்கேன். ஒரு ஒரு பெரிய ஒரு செயின் நடந்திருக்கேன் அன்னைக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சு, எனக்கு அந்த வீடியோ எடுக்கணுன்ற தாட் சுத்தமாக இல்லை. ஸோ அதனால ரெண்டே ரெண்டு ஃபோட்டோ மட்டும் எடுத்தேன். ஒரு நார்மல் ஃபோட்டோ, ஒன்று ஜூம் பண்ணி ஃபோட்டோ எடுத்துட்டு அதை பார்க்கவுமே எனக்கு ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக இருந்துச்சு. அதனால எடுத்துட்டு ஓடிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து வீட்டுக்கு போனோடனே தாட் வந்துச்சு, நம்ம தான் சிசிடிவி கேமரா இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்காமே, அதில் செக் பண்ணுவோம்னு சொல்லி சிசிடிவியில் பார்த்துட்டே இருக்கேன். அப்போ தான் வந்து கேமராவை எடுத்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சு இந்த பாம்பு அங்கே இருக்கிறது கிளியராக தெரியுது, அந்த பாம்பு சுற்றி நிற்கிறது தெரியுது. அந்த கேமரா மூலியமாகவும் பார்த்துட்டு இருந்தேன். எம்ஐ கேமரா அதில் வந்து செமையாக ஒர்க் பண்ணிச்சு. ஏன் அப்படின்னா, இந்த கேமரா வந்து நான் சொன்னேன்ல, அந்த பாம்பு வர அந்த டைமில் வந்து வீடை ஃபேஸ் பண்ணியிருந்தனால இந்த ஷார்ட்ஸ் எல்லாமே கிளியராக கிடைக்கல, பாம்பு வந்த ஷார்ட்ஸ்லாம். ஆனால் எம்ஐ கேமராவில் கரெக்டாக ஒரு 7:00 பார்க்குறேன், மழை பெஞ்சிட்டு இருக்க அந்த டைம் வந்து பாம்பு அப்படியே சுற்றி ஏறுறது. அந்த குட்டி கேமரா அங்கேருந்து ஜூம் பண்ணி கிட்ட வரைக்கும் எடுத்த ஷார்ட்ஸ் எல்லாமே சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு, நான் உங்களுக்கு போடுவேன் கணத்தில். மேல அப்படி சுத்தி ஏறுது. அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு வந்து அன்னைக்கு முடியல. ரெண்டு நாள் வராமல் இருந்ததுக்கு இது ஒரு காரணம், ஏன்னா எங்கே பார்த்தாலும் பாம்பு மாதிரியே தெரியுது இந்த வீட்டில். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்து அன்றைக்கி நான் ஃபேஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் காலைல 6 மணி வரைக்கும் நீங்கள் நம்புவீங்களா மாட்டீங்களான்னு தெரியல, நான் 6 மணி வரைக்கும் நான் தூங்கவே இல்லை. ஆமாம், நான் தூங்கவே இல்லை. கரெக்டாக ஒரு 4:00 எடுத்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்குறேன். எங்கேருந்து கிளம்புனதே 11:00 ஃபோன் பண்ணி டேடிட்ட சொல்கிறேன், டேடி நான் அந்த வீட்டு பக்கம் போகவே மாட்டேன், எனக்கு எப்படியாவது வந்து இது பண்ணுங்க அப்படின்ட்டு. எப்போ பாம்பை பார்த்தலாம் பயப்படுறியாப்பா, நான் பக்கத்தில் இருந்தேன் நான் தானே, அதனால பயந்துதான். அதனால சம பண்ணா இருந்துச்சு அன்னைக்கு. அப்புறம் டேடிட்ட சொல்லிட்டு, அதுமாதிரி நான் வீட்டுக்கே போக மாட்டேன், சாவிலாம் அவங்ககிட்ட கொடுத்துட்டு நீங்கள் போய் அந்த பாம்பு இருக்கான்னு பார்த்து துரத்திட்டு தான் வரணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், சிசிடிவி தான் நம்மகிட்ட இருக்கலான்னு சொல்லி சிசிடிவியில் ப்ராப்பராக செக் பண்ணி காலைல 5:30 6 மணி வரைக்கும் பார்த்தா அந்த பாம்பு அங்கே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு இந்த 6:00 7 மணிக்குள்ளே இல்லை 8 மணிக்குள்ளே தெரில, எத்தனை மணிக்கு அது கிளம்பி போச்சுன்னு தெரில, எங்கே போச்சுன்றதும் தெரியல. சொல்லிட்டு போகுவாங்க, அது போனது நல்லது, ஆனால் எங்கே போச்சுன்னு தெரியணுன்றதுக்காக சிசிடிவி ஃபுட்டேஜை ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தேன். அது ஏன் அப்படின்னா, அந்த கிளம்பி அது போகிற சீன்ஸ் மட்டும் நம்மளுக்கு கிடைக்கல. அந்த பாம்போட கலருமே பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோயிஷ், கிரீன் எல்லோயிஷோ இருந்ததுனால சன்லைட் வந்ததுக்கப்புறம் அந்த பாம்பு வந்து அப்படியே எப்படி சொல்கிறது, அந்த சிசிடிவியில் அந்த அளவுக்கு வந்து தெரியல, இந்த கேமில் சுத்தமாக தெரில. அந்த கேமில் செக் பண்ணும்போது ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் அந்த சன்லைட் வந்ததுக்கப்புறம் எப்படி எங்கே போச்சுன்னே தெரியல அந்த பாம்பு. இப்போ வரைக்கும் அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது, எந்த வீட்டில் எங்கே உட்காந்துட்ருக்கோ. அடுத்த ஒரு மழை பெய்யும், அந்த மழை பெஞ்சதுக்கப்புறம் தான் வரும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஒரு ஃபன்னாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்காக. அடுத்த வாட்டி வரும்போது நான் காலிங் பெல் அடிச்சுட்டு சொல்கிறேன். ஓகே ஓகே, நீங்கள் மேடம் இருந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க பாம்பை. ஸோ டேஞ்சரஸ், பாம்பை கையில் வச்சு விளையாடுற பசங்கள்லாம் இருக்காங்க. சொல்லிட்டு போ அதுக்கு என்ன அடுத்த நாள் பாம்பு கொண்டு வந்து உட்கார வச்சிட்டு பண்ணுச்சியா முடியாது வேணாம் அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வீட்டில் பாம்பு வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னோடனே அவங்க ஒரு ஐடியா கொடுத்தாங்க, நீங்கள் வேணால் கல் உப்பு போட்டு பாருங்களேன் அப்படின்னாங்க. நான் என்னென்னா கல் உப்பு போட்டால் பாம்பு போயிடுமா எப்படி, எனக்கு ஒன்றும் புரியல அது. அதுக்கப்புறம் தான் அதை பற்றி கீறிட போதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க உ
எதுக்கு? பாம்புக்கு. பாம்புக்கா? சரி ஏதோ அந்த மாதிரி சொன்னாங்க. நான் ஒரு லோடு உப்பு இறக்கிட்டேன். கல் உப்பு வந்து ஒரு லோடு உள்ள இருக்கு. அப்பப்போ சுத்தி சுத்தி அடிச்சிட்டு இருக்கேன். இந்த சைடு வந்துராது. வீட்டுக்குள்ளேயே அடிச்சு வச்சிருக்காங்க. கேட்ட வீட்டுக்குள்ள வந்துடும். வீட்டுக்குள்ள வந்துடும். எனக்கு பயமா இருக்கு. இப்ப இந்த டோரை திறக்கவே பயமா இருக்கு. அப்படி இப்ப மேல வருமானது எனக்கு தெரியல. வரக்கூடாது. சோ அதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கேன். என்ன செய்யும்? ஒரு பாம்புக்கு போய் பயப்படுறீங்க? பாம்புக்கு நானு? ஆமா, நீங்க தான். நான் பயந்தது இன்னும் உண்மைதான். ஆனா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் நம்மளுக்கு வந்து ஸ்லோ மோஷன்ல இன்னும் கொண்டத்துல போடுவேன். அப்ப ஷேர்லி அக்காவோட கண்ல இருந்த அந்த ஒரு அந்த தேஜஸ் நீங்க பாக்கணும். நீங்க அவங்க பயந்து
எடுத்துட்டு ஒரு ரன்னிங் ஓடினாவே பாருங்க, அதெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. எனக்கு சம பண்ண அதுக்கப்புறம் ஒரு 10 நாளைக்கிட்ட வச்சு அந்த ஃபுட்டேஜ் வச்சு ஷேலி நான் கலாச்சிட்டே இருந்தேன் பாரு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அந்த வீடியோவில் வந்து நான் பயந்த மாதிரி தெரியாது, ஏன்னா அப்போ அந்த பியர்ட்லாம் வச்சுட்டு அப்படியே வந்து ஒரு அப்படியே பார்த்துட்டு போவேன், அப்படியே முறைச்சு பார்க்குற மாதிரி நம்மளோட நார்மல் லுக்கே அப்படிதான் இருக்கும். அதனால தான் நம்மளை வெளியெல்லாம் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தா கூட அப்படியே அங்கே வந்து பார்ப்பாங்க, பார்த்துட்டு இங்கே பார்த்த மாதிரி இருக்கு, கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருக்கான் மூஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசாமலே போயிடுவாங்க. ஸோ அந்த அந்த மாதிரி தான் இருக்கும் லுக்கு அங்கே நான் கிளம்பி போகும்போது. ஸோ அன்னைக்கு அந்த டே வந்து செம்ம எப்படி சொல்ற ஸ்கேரியா இருந்துச்சு எனக்கு. இப்போ இருக்கு இந்த வீடியோ வந்து வேற லெவல் ஃபன்னா இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் நீங்க கீழே எனக்கு கமெண்ட் பண்ணலாம். அண்ட் என்ன ப்ரோ பாம்பை பார்த்துலாம் பயந்துட்டீங்களே அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, நீங்க நெக்ஸ்ட் டைம் என்ன மீட் பண்ணும்போது நான் வேணா யாராவது ஒருத்தர் மூலியமா அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு நான் பாம்பு ஒன்று தனியாக ஒன்று வாங்கி தரேன், நீங்க விளையாடிட்டு என்ஜாய் பண்ணலாம். நான் நீங்க எந்த அளவுக்கு பயப்படுறீங்கன்றதெல்லாம் நான் பார்க்க போறேன். சேர்லி அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க பாம்பு வேணுமா உங்களுக்கு, மேபி கொஞ்ச நாள் கழிச்சு இங்க இந்த பாம்பை தேடி கண்டுபிடிச்சி ஏதாவது ஒரு வீடியோ பண்ண பார்க்கலாம். பண்ணிடுவோமா? முடியாது. ஏய் என்ன டெஸ்டிங் ஏதாவது பண்ண போறீங்களா? எங்க எந்த அது கிளம்பிற போது பாம்புங்க கிளம்புமா உனக்கு தெரியாதுல்ல, வா போயிடலாம்.